இன்றைக்கி சரத சமையலில் வாழைப்பூ சாதம் எப்படி பண்ணணுங்கிறத பற்றி பார்ப்போம். வாழைப்பூவை நல்லா அரிஞ்சி மோரில் போட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வடித்த சாதம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் 3 துண்டு தேங்காய், சீரகம் பெருஞ்சீரகம், 4 ஏலக்காய், 4 கிராம்பு, சிறிதளவு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நெய் சிறிதளவு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை, கடுகு, உளுந்தம்பருப்பு, தாளிக்கீரைக்கு எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 சிறிதளவு மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் 10 பொடி வெங்காயம் போல் எடுத்து அதை பொடிசாக வெட்டி அது கூட தக்காளி பழம், மல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன். இனிமேல் எப்படி பண்ணணுங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம தேங்காய், சீரகம், பெருஞ்சீரகம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையுமே நம்ம நல்லா அரைச்சி வெண்ணில் தேங்காயை பால் எடுக்கணும். அது கூட நம்ம அரைச்சது கூட வச்சு எல்லாத்தையுமே சேர்த்து தான் அரைக்கணும். இப்போ பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சாச்சு. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இன்னும் இந்த எண்ணெய் வந்து காஞ்ச உடனே நம்ம கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போடணும். இப்போ எண்ணெய் காய ஆரம்பிச்சுட்டு நம்ம கருவேப்பிலையும் கடுகு உளுந்தம்பருப்பும் போட்டுடலாம். நான் வந்து சோறில் உப்பு போடலை, அதனால் இதில் கூடுதலாக உப்பு போடுறேன். இது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு நம்ம அதை தேங்காய் பாலை ஊற்றணும். நல்லா வதங்கிட்டு இனிமேல் நம்ம தேங்காய் பாலை ஊற்றிடலாம். தேங்காய் பால் ஊற்றியாச்சு. தேங்காய் பால் வந்து நல்லா கொதிக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம வாழைப்பூ போடணும். அதில் வாழைப்பூ மசால்கள் எல்லாம் போடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இனிமேல் நம்ம வாழைப்பூ மோருக்குள்ளே போட்டு வச்சுக்கோம்லாம். அந்த வாழைப்பூவை நம்ம வாழைப்பூவை மட்டும் அப்படியே எடுத்து எடுத்து போடணும். மோர்லேருந்து எடுத்து எடுத்து போடணும். இப்போ இதில் வந்து மஞ்சள் பொடியும் வத்தல் பொடியும் போட்டாச்சு. போட்டு நம்ம நல்லா அதை கிண்டி கொடுத்தாச்சு. இனிமே நம்ம வந்து என்ன செய்யணும்னா, இதில் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம நீங்கள் இதில் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதை மூடிவிங்க. வாழைப்பூ வந்து நல்லா வேக ஆரம்பிச்சுட்டு நல்லா வெந்துட்டுருக்கேன். வாழைப்பூ இனிமேல் நம்ம சாதத்தை இதில் போட்டு திண்ட ஆரம்பிச்சிடலாம். சாதத்தை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போடணும். போட்டு 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 அப்படியே நம்ம கிண்டணும். சாதத்தை இதில் போட்டு அப்படி திண்ட ஆரம்பிச்சிடலாம். சாதத்து மேலே நல்லா நெய்யை ஊற்றணும். நெய்யை அப்படியே ஊற்றி இப்போ நல்லா சாதம் ரெடி ஆகிட்டு சாதத்து மேலே நெய்யை ஊற்றியாச்சு. நெய்யை ஊற்றி இனிமேல் அதை நம்ம இறக்கியாச்சு. இறக்கிடணும். நெய்யை ஊற்றி இப்படி ஒரு கிண்டு சுற்றி கிண்டணும். நெய் எல்லா இடமும் மிக்ஸ் ஆகணும்ல, அதெல்லாம் அப்படியே சுற்றி கிண்டணும். சர்வதா சமையலில் சுவையான வாழைப்பூ சாதம் ரெடி ஆயிட்டு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சர்வதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்யூ.